உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை வேடப்பட்டி அடுத்த குறும்பாளையம் பகுதியில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் 300 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். கோவை வேடப்பட்டி அடுத்த குறும்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியினை ரென்சி திருநாவுக்கரசு தலைமை தங்கினார். இப்போட்டியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 300 மேற்பட்ட கராத்தே வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் கட்டா, குமிட்டே, டீம் கட்டா மற்றும் டீம் குமிட்டே ஆகிய பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது. 5 முதல் 18 வரை உள்ள கராத்தே வீரர் வீராங்கனைகள் வயது அடிப்படையில் கலந்து கொண்டனர். இதில் கோஜி, ரியோ, கராத்தே, கோபுடோ, கியோகாய் அணியினர் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரென்சி திருநாவுக்கரசு, சென்சாய் பிரதீப், சிஹான் ஜெமிஷா ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் நினைவு கோப்பையை வழங்கினர். இந்த நிகழ்வில் ஜெயபால், பிரவீன், சதீஷ், முக்தார், ராபினா ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் சென்சாய் பிரதீப் நன்றிகளை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.